நம சிவாய மகநாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்வுடன் வாழ்த்துக்கள். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் வர்தன் பேசுகிறேங்க. நம்மளுடைய கடவுள் அனுகிரக சேனலில் தொடர்ந்து பல நல்ல பயனுள்ள தகவல்களை வீடியோக்களாக போட்டு வந்துகிட்டே இருக்கோம். இதற்கு முன்னாடி திருமணம் எதனால் விரைவில் கைகூடாமல் இருக்குது, குழந்தை பாக்கிய தடை தாமதம், கடன் நிவர்த்தி பரிகாரம், பில்லி சூனியம் செய்வனைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், தொழில் வசியம், வியாபார வசியம், கர்ணநாதன் வழிபாடு, ஒரு ஜாதத்தில் கர்ணநாதன் எப்படி கட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், அதே போல் திருமண பொருத்தம்னா நீங்களே பார்த்துக்கலாம், எப்படி நீங்களே பார்த்துக்கலாம், உங்களுடைய பெயரை நீங்களே அதிர்ஷ்ட பெயரை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற நியூமராலி சமமான வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திரம், அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த பட்சி, அந்த பட்சி எப்போ அரசாளுது, அப்போ எந்த ஒரு நேரத்தில் அந்த விஷயத்தை செய்யும்போது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நிலைப்பாடு, இது போன்ற நிறைய வீடியோக்கள் பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து போட்டு வந்துட்டு இருக்கங்க. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் சென்று விஷால் பரதன் அப்படின்றவங்க அதில் டச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலை நிச்சயமாக அளிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறவங்க. என்னுடைய பெயர் ஜோதிடர் வீர விஷால் வர்தனுங்க. நான் மயிலாடுதுறை சிவசக்தி ஜோதிடத்திலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம், ஜாதகம் எழுதுவதற்கு, இது போன்ற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். திருமண பொருத்தம் மிக சிறப்பான முறையில் பார்த்துருங்க. திருமண பொருத்தம்னு சொல்லிட்டால் உடனே வந்து நாலு பொருத்தம் இருக்குது, அஞ்சு பொருத்தம் இருக்குது, முக்கியமான பொருத்தங்களாக இருக்குதுன்னு சொல்லி அந்த முடிவு இல்லைங்க. ஜாதக கட்டம், அதாவது கட்ட பொருத்தத்தை சீர்தூக்கி பார்த்தாங்க, நான் திருமண பொருத்தம் நினச்சி தரேன். அது போன்ற அனைத்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்க, ஒருவேளை அதிகப்படியான கட்டணம் இருக்குமோ நினச்சிக்காதீங்க, மிகவும் குறைவான கட்டணம், சாதாரண கட்டணம் தாங்க நான் வாங்கிட்டுருக்கிறேன். என்னை வந்து தொடர்பு கொள்ளுனா இந்த 6381573180 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரத்தில் உங்களை அழைத்து அதற்கு உண்டான பலாபலனை தெளிவாக நான் சொல்லிடுவாங்க. பிடிஎஃப் வடிவிலே ரெக்கார்டு பண்ணி அனுப்புறது இல்லைங்க. ஆஃபீஸில் சில நேரம் கூட்டமாக இருந்ததுன்னா என்னால் பார்க்க முடியாதுங்க. அடுத்த ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரத்தில் உங்களை அழைத்து அதற்கு உண்டான பலாபலனை நான் தெளிவாக விளக்கமாக நான் சொல்லிடுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி மேஷ ராசியினுடைய வாழ்வியல் ரகசியங்கள் அப்படி சொல்லி வீடியோ இருக்குங்க, அதை நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரிஷப ராசி, ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற ராசியினுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரிய வருங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பிளேலிஸ்ட்டில் சென்று பார்த்தாலும் அதுக்குன்னு தனியாக தொகுப்பாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம ரிஷப ராசியுடைய வாழ்வியல் ரகசியங்களை பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசி அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாவது இடமா வருதுங்க. அப்போ இரண்டாவது இடமா வர்றதுனால பொதுவாகவே முதல் இடம் தலை அப்படின்னு எடுத்துக்கலாம், இரண்டாம் இடம் முகம்ங்க. அப்போ எப்போதுமே இவங்க முகம் வசீகரம் கொண்டவர்களாக இருப்பாங்க. முழுக்க முழுக்க மகாலட்சுமியுடைய அருளை பெற்றவங்க இவங்க ரிஷப ராசி. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ரிஷப ராசினால அதனுடைய அதிபதியே யார், சுக்கரன். சுக்கரனால யாருடைய யார் அதனுடைய அதிதேவதை அப்படின்னா மகாலட்சுமி. அப்போ முழுக்க முழுக்க மகாலட்சுமியுடைய அந்த அருளை பெற்றவங்களாக இருப்பாங்க. அதுமாரி காலை போன்ற சீற்றத்தை உடையவங்களாகவும் ஒரு போல்ட்னஸ் உடையவங்களாகவும் இவங்க நிச்சயமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிற வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது யாராக வராங்க, புதன். இப்போ நல்லினமாக பேசக்கூடியது, நகைச்சுவாக பேசக்கூடியது, அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடிய தன்மையாக இருக்குங்க. அவங்களுடைய பேச்சில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளே யோசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அந்த பேச்செல்லாம். அதனால் அந்த புதனுடைய தன்மையை அவங்க பெற்றிருப்பாங்க, வாக்கில் அந்த புதனுடைய தன்மை வந்துடும். அதே போல் மூணாம் இடம் அப்படி சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சகோதர ஸ்தானம், அந்த இடத்துல சந்திரன், அதாவது சந்திரன் அப்படிங்கிறனால இவங்களுடைய சகோதரர்களும் ரொம்ப சகோதரர்கள் நல்ல ஒற்றுமையாகவும் சகோதரன் மீது பாசம் உள்ளவங்களாகவும் இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியில் தாங்க சந்திரன் வந்து உச்சமாகிறார். அந்த அடிப்படையில் இவங்களுக்கு தாயின் மீது ரொம்ப ரொம்ப அதிக பாசமுடையவங்களாக இருப்பாங்க. தாய்க்கு தாயை விட்டு ஒரு நிமிஷம் கூட பெரிய ஒன்று எண்ணமே இருக்காது. தாயின் தான் அதிகப்படியான இம்பார்ட்டண்ட்டு தாய்க்கு இவங்க கொடுப்பாங்க. எதனால் அப்படின்னா அவருடைய ராசியில் தாங்க வந்து சந்திர பகவான் அப்படிங்கிறது உச்சமாக வராரு. நாலாம் இடம் அப்படிங்கிறது சூரியனுடைய வீடாக இருக்குது, தாயினுடைய ஸ்தானம். நாலாம் இடங்கிறது தாய் ஸ்தானம், அந்த வீட்டினுடைய அதிபதி சூரியனாக இருக்கிறனால தாய் வந்து அந்த வீட்டினுடைய பொறுப்பை, முக்கியமான ஒரு பொறுப்பாக அவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரனுடைய அம்மா எல்லாருமே அந்த வீட்டில் அதிகமான டாமினேட் இவங்க பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா அவங்களே சூரியனாக இருக்கிறதுனால அவங்களே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்குங்க. அதே போல் அவங்களே எல்லாரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா ரிஷப ராசிக்காரருடைய அம்மா அந்த நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அதுமாரி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம். அப்போ ரிஷப ராசியினுடைய அந்த அதிபதியான சுக்கர பகவான் எங்கே நீச்சமாகறாரு, ஐந்தாம் இடத்துல நீச்சமாகறாரு. அப்போ ஐந்தாம் இடம் அதாவது குழந்தைகளுடைய ஸ்தானத்தில் அவர் நீச்சமாக, அப்போ குழந்தைகள்கிட்ட நல்ல பாராட்டும், நல்ல ஒரு அது அமைதியான தன்மையும் அமைதியான போக்கும் அரவணைப்பும் பாசமும் நிறைந்தவராக நீங்கள் அவசியம் இருக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய நீங்கள் வந்து அவங்கள்ட்ட தான் சரண்டர் ஆகுறீங்க, அவங்கள்ட்ட தான் நீங்கள் நீச்சமாக போகிறீங்க. இப்போ அவங்களே நீங்கள் பாராட்டுவதோ, அதே போல் ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது ஐந்தாம் இடமாக வரும். அப்போ ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுடைய தகப்பனாருக்கு
தகப்பனார் அப்படின்ல உங்களுடைய தாத்தா. அப்போ எப்போதுமே உங்களுடைய தாத்தா யாரோ அவங்களுடைய பேரை சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வணங்கிட்டு செல்லுங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலத்தை விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு செல்லுங்க. அப்படி இல்லைன்னா கூட அவங்களுடைய ஃபோட்டோவை வணங்குங்க. அவங்களை நினச்சிட்டு நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதே போல் ராசிக்கு ஆறாம் இடமாக நீங்களே தாங்க, ராசியாதிபதியே ராசிக்கு ஆறாம் இடமாக வர்றதுனால சுக்கரனாக வர்றதுனால உங்களுக்கு எதிரி யாருமே கிடையாதுங்க, உங்களுக்கு எதிரி நீங்கள் தாங்க. அப்போ எந்த விஷயம் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் யோசிச்சு நீங்கள் பக்காவாக கிளியர் கட்டாக நீங்கள் எடுக்கணுங்க. ஏன்னா ராசியாதிபதியே தான் ஆறுக்குடையவராக வர்றது. அப்போ வம்பு வழக்குங்கிறது பிறரால் உங்களுக்கு வரப்போறதில்ல, உங்களால் தான் உங்களுக்கு வம்பு வழக்கு வரும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாக செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய மனைவி எப்போதுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மிலிட்டரி மேன் மாரி, போலீஸ் மேன் மாரி அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது பொதுவாகவே ரிஷபராசி. ஏன்னா கட்டன் டைட்டாக இந்த நேரத்தில் நீங்கள் இருக்க வேண்டியதானே அப்படி சொல்லுவாங்க. அதேமாரி பன்ச்சுவாலிட்டியாக இருப்பாங்க, கட்டன் டைட்டாக இருப்பாங்க, நல்ல ஒரு போல்ட்னஸ்ஸை உள்ளவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. அதுமாரி வேகம் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ரொம்ப அவசரப்படுத்துவாங்க, வேகமாக இருப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாக அந்த செவ்வாய் வர்றதுனால. அதேபோல் எட்டாம் இடம் அப்படிங்கிற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுங்க, எட்டாம் இடமாக குருவே வர்றதுனால திடீர் பண வரவலாக உங்களை நோக்கி பல தடவை வந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக மறுபடியும் உங்களை எப்போதுமே அது வந்து வந்துகிட்டு தாங்க இருக்கும். அந்த நிலைப்பாடுங்கிறது உங்களுக்கு எப்போதுமே உண்டு. ஏன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக அந்த குரு பகவானே வராரு அப்படிங்கிறதுனால. அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடமாக தகப்பனாருடைய ஸ்தானமாக சனி பகவான் வர்றதுனால உங்களுடைய தகப்பனார் ரொம்ப கடினமான உழைப்பாளியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் அப்படி சொன்னாலே அவர் நல்ல உழைப்பாளி, நியாயவான், நீதிவான், நேர்மவான். அதே போல் அவர் வந்து ஜனத்தொடர்பு அப்படிங்கிறதும் உங்களுடைய ஜாதத்தில் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ராசிக்கு அந்த ஒன்பதாம் இடங்களில் தகப்பனாருக்கு நிறைய ஜனத்தொடர்பு, அதாவது மக்கள் தொடர்பு உள்ளவங்களா அவங்க இருப்பாங்க. அல்லது அது அது சம்மந்தமான பணிகளில் கூட அவங்க இருப்பாங்க. அதேமாதிரி உங்கள் ராசிக்கு பத்து கூடியவளாக ஜீவனாதிபதியாகவே அந்த சனீஸ்வர பகவான் வர்றதுனால நல்ல ஜீவனம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாங்க. ஏன்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடமா அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அவர் நண்பருங்க. அப்போ உங்களுக்கு எந்த நிலையிலும் ஒரு நல்ல ஜீவனத்தை நல்ல சம்பாரத்தனையும் அமைத்து கொடுப்போரா அந்த சனி பகவான் இருப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம், பதினொன்றாம் இடத்துல தாங்க நீங்கள் உச்சமாக வரீங்க. நான் ஐந்தாம் இடத்துல நீங்கள் நீச்சமாக வரீங்க, பதினொன்றாம் இடம். அப்போ உங்களுக்கு நல்ல நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய நண்பர்களாக நல்ல ஒரு சிறப்பான நண்பர்களாக வாய்ப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பதினொன்றாம் இடம் நீங்கள் போய் பதினொன்றாம் இடத்துல உச்சமாக வரதுனால நல்ல நண்பர்களுடைய ஆதரவு, கூட்டாளிகளுடைய ஆதரவு, உங்களுடைய அபிலாஷைகள்லாம் நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதை டக்குன்னு செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமாகவே உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கு காரணமே நீங்கள் போய் உச்சமாக வர இடமே எங்கே அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல. அது குருவினுடைய வீட்டில் நீங்கள் உச்சமாக வரதுனால அந்த நண்பர்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி பெறக்கூடிய காரியங்களாக என்றைக்காக இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறே தீருங்க. ஏன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேற பதினொன்றாம் இடத்துல நீங்கள் வந்து உச்சமாகறதுனால உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாங்க. அதேமாரி ராசிக்கு பன்னெண்டாம் இடமாக அயலசயன போகஸ்தானமாக செவ்வாய் வர்றதுனால படுத்த உடனே தூங்க மாட்டாங்க, நிறைய போராட்டங்கள் இருந்த. ஏன்னா அந்த பன்னெண்டாம் இடம் செவ்வாயாக இருக்கிறனால அப்போ எப்போதும் முருக பெருமானை தொடர்ந்து நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு நல்ல தூக்கம், நிம்மதி, நல்ல ஒரு ஒரு தன வரவு இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப குடும்பத்தின் மீது அதிக பற்றுடையவங்களாக இவங்க இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னாலே ஆனால் ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதி ராசியாகவே நீங்கள் இருக்கிறதுனால அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க. எப்போதுமே உங்கள்கிட்ட பணங்காசு இல்லாதனாலே இருக்காதுங்க. நிச்சயமாக உங்கள்கிட்ட பணங்காசு எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கரன் அப்படிங்கிற மகாலட்சுமி. அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட எப்போதும் பணங்காசு நகை நட்டுங்கிறது தொடர்ந்து இல்லாத நாளுன்னு இருக்காது. அது ஜாதகத்தினுடைய அமைப்பின்படி வேணால் அது வந்து அந்த சூழ்நிலைகள் தந்தாப்பில் வேணால் இருக்கலாம் முடியும். ஆனால் பொதுவாகவே உங்கள்கிட்ட பண வரவுங்கிறது தொடர்ந்து இருக்கக்கூடிய ராசி தாங்க உங்களுடைய ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் வருதுங்க. அப்போ என்ன நட்சத்திரம் வருது? கார்த்திகை வருது, கார்த்திகை நட்சத்திரம் வருது. அதேமாதிரி ரோஹிணி, அதேமாதிரி மிருகசீரிஷம். அப்போ நீங்கள் வந்து ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சிவபெருமானுடைய சிவ வழிபாட்டை தொடர்ந்து எடுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்குங்க. ஏன்னா உங்களுடைய மன ஓட்டம் எப்போதும் சிவனை நோக்கியே இருக்கணுங்க. கார்த்திகை அப்படினாலே முருகப்பெருமானுடைய எண்ணங்களும் உங்களுடைய மைண்டில் இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் ரிஷப ராசியை ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால் ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் சொன்னாலே அலங்காரம் இல்லாத பார்வதி அம்மன், மகமாய் அம்மன், மாரியம்மன் இது போன்ற அம்மன் வழிபாடை தொடர்ந்து எடுத்துங்க. ஒரு அம்மனை நினைங்க, ஒரு அம்மனை நினச்சி நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருங்க. அதே போல் நீங்கள் வந்து ரிஷப ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருந்தால் மிருகசீரிஷம்னா கண்டிப்பாக செவ்வாய் தாங்க அங்காரகன் அப்படிங்கிறனால எப்போதுமே முருகப்பெருமானை எப்போதும் கட்டியமாக பிடிச்சிங்க. முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்க. முருகப்பெருமானோட ஃபோட்டோ எப்போதும் வச்சுங்க. முருகப்பெருமானை சிந்தனைக்கு கொண்டு
கொன்றுவாங்க அடுத்த நிமிஷமே அது வெற்றி ஆகுங்க அந்த நிலைப்பாடுங்கிறது உங்களுக்கு உண்டுங்க மொத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான ராசி தாங்க நீங்கள் காலை போன்ற தோற்றமுடையவர்களால் எதுவுமே எதாக இருந்தாலும் போல்ட்டாக அடிக்கிறது உங்கள்கிட்ட மோதக்கூடிய நிலைப்பாடுங்கிறது பெரும்பாலான பேருக்கு வரவே முடியாதுங்க ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு காலை போல் ஒரு சீற்றம் கொண்டவராக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத நம்மளால் இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் உறுதியாக சொல்லலாங்க இது அனைத்துமே பொதுவான பலன் தாங்க இன்னும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஆய்வு செய்யும்போது முழுமையான பலாபலன் தெளிவாக விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேங்க என்னுடைய பேர் ஜோதிட விஷால் வர்தன் ஜாதகம் பார்க்க என்ன நீங்கள் அணுகலாம் மிகவும் குறைவானவர்கள் தான் ஜாதகம் பார்க்குறேன் யூடியூப்பில் பேசுகிறாங்களே ஒருவேளை அதிகப்படியான கட்டணம் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க மிகவும் குறைவான கட்டணத்தை தான் நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கிறேன் 6381573100 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் கடவுளர்கள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தும் ஷேர் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் சென்று பாருங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு உறுதியாக தரும் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்